ஹாய், வெல்கம் பேக் டு ஷர்மாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்க புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட், ஒரு உமன், ஒரு பெண், அவங்க ஒரு பெண் விஞ்ஞானின்னு சொல்லலாம். அவங்கள பற்றின ஒரு பயோகிராஃபி புக்கு தான் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது எனக்கு கிடச்சிது. அதை நான் பர்ச்சேஸ் பண்ண உடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வித்தியாசமான டைப், நீங்கள் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. இது யாருமே யோசிக்காத ஒரு விஷயம். இதில் முக்கிய பங்கு வகித்த ஒரு பெண் தான் இவங்க. எஸ் ஜானகி அம்மாள் அவங்கள பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த புக்கில். ஸோ இந்த புக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு கரும்பு பெண்மணின்னு எனக்கு புரியலை, என்ன விஷயம் சொல்கிறாங்க எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தாக்கா படிக்கும் போது தெரிஞ்சிச்சு. ஸோ கரும்பு வந்து இப்போ நம்ம வந்து கிடைக்கக்கூடிய சர்க்கரை, அந்த கரும்பு, இனிப்பான கரும்பு, நம்ம வெறுசாக சாப்பிடும் போது இனிப்பாக இருக்கிற கரும்பு, இது எல்லாமே கண்டுபிடிச்சது வந்து அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஜானகி அம்மாள் பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலத்தில் இருக்க தெல்லிச்சேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் அவங்க வந்து பிறக்கிறாங்க. அந்த ஊரில் வந்து அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தையாக பிறக்கிறாங்க. மொத்தம் அது வந்து பார்த்திங்கன்னா 19 பேர், இவங்க அதில் ஒரு குழந்தையாக அவங்க பிறக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விரும்பி, இயற்கை அதிகமாக வந்து நேசிக்கக்கூடியவர். அவங்க வீட்டில் தோட்டமும் வச்சுருந்தாங்க. அதே சமயம் அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு நூலகத்தையும் அவர் வந்து வச்சுருந்தார். அதில் எல்லா புக்ஸுமே அவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார். ஜானகி அம்மாளுக்கு வந்து பள்ளி பருவம் எப்படி போச்சுனாக்கா, அவங்க வந்து தோட்டத்தை பார்த்துக்கிறது, அதில் பூச்செடிகள் வளர்க்குறது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இவங்க வந்து நூலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து படிச்சிருக்காங்க. பள்ளி பருவம் இது தான் அவங்களுக்கு நடந்தது. அதனால் அவங்க என்ன பண்ணிக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து, அதாவது அவங்க பிறந்தது வந்து 1897. ஸோ அந்த காலத்தில் அப்படின்னும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சீக்கிரமே வந்து பெண்களை திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி திருமணத்துக்காக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஜானகி அம்மாள் சொன்னாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செலவை வந்து நீங்கள் வந்து என்னுடைய படிப்புக்கு வந்து செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அதனால் அவங்க அப்பா அம்மாவும் வந்து மனசு மாறி படிப்புக்காக அவங்க வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ராணிமேரி கல்லூரியில், சென்னையில் இருக்கிற ராணிமேரி கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஹோம் சயின்ஸ் அப்படின்றது மட்டும்தான், அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் வந்து பெண்கள் படிக்கக்கூடியதாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. இவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு படிக்கிறாங்க, படிச்சிட்ருக்காங்க. ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநில கல்லூரியிலேருந்து ஃபிலிப் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் எழுதின புத்தகம் மெட்ராஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வந்து இவங்க கல்லூரியில், இவங்க கிளாஸ்க்கு, ஜானகி அம்மாள் இருக்கிற கிளாஸில் வந்து அதை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமேக்க அந்த பெண்கள் கிட்டே கேட்குறாரு, ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. உடனே ஜானகி அம்மாள் என்ன பண்ணியிருக்காங்க, கையை தூக்கி, எனக்கு ஒரு சந்தேகம், ஏன்னா நீங்கள் எழுதிக்க சில விஷயத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இது வந்து தவறாக இருக்குது, இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், இதில் இந்த விஷயம் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க. அவரே ஆச்சரியப்படுறாரு, கோவப்படலை, கூப்பிட்டு விசாரித்து பார்க்குறாரு, அது உண்மைன்றது தெரிய வருது. அப்பா அவர் சொல்லிட்டு போகிறாரு, நீ வந்து சென்னை மாநில கல்லூரியில் வந்து நீ வந்து தாவரவியலுக்கு படி, பாட்னி, அது வந்து நீ படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு போகிறார். அடுத்த கட்டம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னை மாநில கல்லூரியில் முதலாக சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க தான், பாட்னியில் வந்து சேர்றாங்க. மற்றவங்க எல்லாமே ஆண்கள், இவங்க மட்டும்தான் பெண்ணு. இவங்க அதில் வந்து படிக்கிறாங்க, படித்து யூஜி இவங்க வந்து முடிக்கிறாங்க. அதனால் நல்ல மார்க்கோடு அவங்க வந்து தேர்ச்சி பெற்று முடிக்கிறாங்க. முடிச்சுட்டதுக்கு அப்புறமேக்கு சென்னையிலே இருக்கிற வந்து பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து வேலை பார்க்குறாங்க பேராசிரியராக. அதுக்கப்புறமேலுக்கு 2 வருஷம் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேக்கு வந்து உயர் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறமேக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற மிச்சிங்கன் பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமேக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்காலர்ஷிப்போடு அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிது. அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து படிக்கிறாங்க. இதில் அவங்க படிக்கும் போது என்ன ஒரு ஃபீல்டு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, சைட்டாலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டு. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமாக இவங்களை பற்றி. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சைட்டாலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணி அவங்க படிக்கிறாங்க. அதில் என்ன உயிரணுக்கள், செல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த செல்ஸோடைய குணாதிசயங்களை பற்றி படிக்கிறது. ஸோ இதை வந்து அவங்க படிக்கிறாங்க. அங்கே படித்து முடிச்சுட்டு அந்த ஃபீல்டை வந்து தேர்ச்சி பெற்றுட்டு இவங்க வந்து 1925 வந்து இவங்க வந்து மாஸ்டர் அவங்க வந்து ஆகிறாங்க. அதாவது பிஜி வந்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சென்னைக்கே வந்து சென்னை
பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் வந்து ஜாயின் பண்ணி மறுபடியும் வேலை பார்க்குறாங்க 2 வருஷம். மறுபடியும் அவங்களுக்கு வந்து படித்தது எல்லாத்தையும் எப்படியாவது அப்ளை பண்ணி பார்க்கணும், ஏதாவது ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், இன்னும் வந்து பிளான்ஸை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி ரிசர்ச்சுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதே மிச்சிங்கன் பல்கலைக்கழகத்தில் உடனே வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அழைப்பு வந்துடுது. இவங்களும் உடனே வந்து கிளம்பி போயிட்டு அங்கே வந்து அவங்க டாக்டர்ஸ்க்கு படிக்கிறாங்க, பிஹெச்டி அவங்க பண்ணுறாங்க. அங்கே அங்கே பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செல்ஸை வச்சு அவங்க வந்து மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை செல்ஸை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜெனட்டிக்ஸ் வகை அந்த சேர்ந்தது தான், அதில் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து கத்திரிக்காய் கண்டுபிடிக்கிறாங்க. அது அமெரிக்காலே அதிகமாக விளையக்கூடிய கத்திரிக்காயாக அது வந்து இப்போ இருக்குது. அதனால் ஜானகி அம்மாள் கத்திரிக்காய்னே அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்றத ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பிஜி படிக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணும் போது. ஸோ அங்கே ரிசர்ச் அவங்க பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து 1931 வந்து அவங்களுக்கு வந்து பிஹெச்டி அவங்க முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க வந்து திரும்பி வராங்க இந்தியாவுக்கு. திரும்பி வந்ததுக்கு அப்புறமேலுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து சர்க்கரைக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பனை வெல்லம் யூஸ் பண்ணி வந்து அவங்க வந்து சர்க்கரை தயாரிச்சுட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு போதுமான அளவு பத்தலை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வெளிநாடான ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவிலேருந்து தான் அவங்க வந்து கரும்பை வந்து இறக்குமதி பண்ணி அவங்க வந்து சர்க்கரை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து விலை அதிகமாக இருக்கும். இதை வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற கரும்பு ஆராய்ச்சி நிலையம் வந்து என்ன பண்ண, அதுக்கான ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர் தேவைன்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க. ஜானகி அம்மாள் வந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தை ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாற்றங்களை வந்து அந்த விதைகளுக்கு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சுகர் கேன் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம அதை வந்து சாப்பிட்டுட்டுருக்கிற வந்து கரும்பு, அதே சமயம் சர்க்கரை தயாரிக்க யூஸ் பண்ணுற கரும்பு. ஸோ அதை வந்து இனிப்பான ஒரு சுகர் கேனை அவங்க வந்து மாற்றுறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த காலத்தில். இது ஆண்கள் ஆதிக்கம், இதை நிறைய வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க போராடி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. நிறைய இந்த கேஸ்ட் விஷயத்தெல்லாம் ஆத்தர் சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல, நீங்கள் புக்கு படிக்கும் போது உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் இப்போ உலக அளவில், சாரி இந்தியா அளவில் வந்து அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறமேலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஆனால் போதுமான மரியாதை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல அந்த இடத்துல, அவங்க ஒரு பெண் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கிலாண்ட்லேருந்து ஜான் இன்னஸ் அப்படின்ற தோட்டக்கலை நிறுவனத்துலேருந்து வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து டார்லிங்டன் அவரோட அசிஸ்டண்ட்டாக வந்து ஒரு வேலை கிடைக்கிது. அவங்க உடனே இங்கிலாந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே வந்து அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அங்கே ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளும் வெள்ளையும் கலந்த ஒரு ரோஜாப்பூ, அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரோஜாப்பூ பேர் பார்த்திங்கன்னா மெக்னோலியா கோப்பஸ் ஜானகி அம்மாள் அப்படின்னு பேர் அதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க செல்ஸ் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹைப்ரிட் நம்ம இப்போ சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு புக்கு அவங்க வந்து எழுதியிருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து டார்லிங்டனோட சேர்ந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதாவது குரோமோசோம் அட்லஸ் ஆஃப் கல்டிவேட்டட் பிளான்ஸ் அப்படின்றது ஒரு பைபிள் மாதிரி ஃபார் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த புத்தகத்தில் வந்து எல்லா பிளான்ஸை பற்றின, செல்ஸை பற்றின, குரோமோசோம்ஸ் மரபணு அதை எல்லாமே வந்து இதில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மற்றவங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு புக் அவங்க எழுதியிருக்காங்க அப்படியும் அந்த காலத்தில். அடுத்தது வந்து ஒரு 5 ஆண்டுகள் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேலுக்கு தான் அவங்க வந்து இங்கிலாண்ட்லேயே இன்னொரு ராயல் தோட்டக்கலை நிறுவனத்தில் வேலை கிடைக்கிது, பதவி உயர் கூட அங்கே வேலை பார்க்குறாங்க. அங்கேயும் நிறைய ரிசர்ச் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்க வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முன்னாள் பிரதமர், முதல் பிரதமர் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்து அழைப்பு விடுத்திருப்பாங்க. அது பேரெலாம் அவங்க வந்து திரும்பி வந்துடுவாங்க இந்தியாவுக்கு. வந்து இங்கே பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க செஞ்ச மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அதாவது இங்கே விளைவிக்கக்கூடிய செடிகள், பூச்செடிகள், நிறையா நமக்கு தேவையான செடிகள் வந்து விதைக்கணும் அப்படின்னமோ அந்த விதைகளை வந்து நம்ம இங்கிலாண்ட்லேருந்து தான் வந்து நம்ம வாங்க வேண்டியதாக இருந்துச்சு பிரிட்டன்.
அதை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, மாற்றணும்னு நினச்சாங்க. அதனால் இவங்களே வந்து சேகரிக்க ஆரம்பித்தாங்க எல்லா விதைகளும், செடிகளுடைய விதைகள் எல்லாத்தையுமே சேகரித்து. இப்போ கூட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜானகி அம்மாள் தாவரகம் அப்படின்ற ஒரு இடத்துல அதை பாதுகாக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து எல்லா விதைகளும் வந்து அந்தந்த நர்சரி தோட்டக்கலை நிறுவனங்களுக்கு அது போகுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் அவங்களுக்கு வந்து பதவி உயர்வே கிடைக்கல, அதாவது தலைமை பதவி அவங்க கிடைக்கல. ஏன்னா இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க, இவ்வளோ கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி எல்லாம், பிஹெச்டி அத்தனையும் அவங்க முடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு அவங்க அப்பையும் சும்மா இல்லை. கேரளாலே வந்து அமைதி பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே வந்து அவங்க வந்து அணை கட்டுறதா இருந்தாங்க அந்த கவர்மெண்ட். அதை எதிர்த்து இவங்க வந்து போராடினாங்க, அங்கே இருக்கிற செடிகள் விலங்குகள் இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து அவங்க போராடினதோட விளைவு அது நிறுத்தப்பட்டுருச்சு. ஸோ 1984 வந்து அவங்க மரணம் அடைஞ்சாங்க. ஸோ வந்து நமக்கு யாருக்குமே தெரியாத அளவில் ஒரு பெண்மணி, ஆனால் இது வந்து பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு கரும்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியத்துவமான ஒரு முக்கியமான பர்சனே அவங்க தான். அந்த விதை மாற்றம் இதெல்லாமே ஃபஸ்ட்டு படித்தவங்களும் அவங்க தான். ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஹோல்டர் அப்படின்ற பெருமையும் அவங்களுக்கு தான் வந்து சேருது. பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரில் தான் விருதும் கொடுத்துட்ருக்காங்க, உயிரியல், அதே மாதிரி தாவரவியல், ஜுவாலஜி, பாட்னி அண்டு நுண்ணுயிரியல், மைக்ரோபயாலஜி. ஸோ இது மாதிரி ஆன இந்த சயின்ஸ் ஓரியன்டான விருதுகள் வந்து அவங்களுக்கு அவங்க பேரில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த புக்கு படிக்கும் போது தான் எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங், அந்த வந்து ஒரு லைனு கூட என்னால் விட முடியல. ஆனால் நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு, எமோஷனலாக அவங்க சைடில் உள்ளதும் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் புக்கு கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். மேலோட்டமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஆத்தரை பற்றி சொல்கிறேன். ஈபா சிந்தன் அப்படின்றவர் தான் ஆத்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 புத்தகங்கள் நேரடியாக அவர் எழுதியிருக்காரு. அவர் நிறைய டிரான்ஸ்லேஷனும் அவர் வந்து பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நிழல் இராணுவங்கள் அப்படின்ற புக்கு தான் வந்து விருது பெற்றிருக்கு. நிறைய புக்ஸ் அவர் வந்து எழுதியிருக்காரு, நானும் பார்த்தேன் ஃபாலோ பண்ணப்போ. எனக்கு இந்த டாபிக் வந்து பிடிச்சிருந்ததுனால நான் வந்து சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்காக அவர் எழுதின முதல் புத்தகம் இது தான், அதை தான் நான் தான் ஃபஸ்ட்டு அதை படிச்சிருக்கேன். நான் மற்ற புத்தகங்கள் இன்னும் படிக்கலை, இனிமேல் அவங்களோட புத்தகங்கள் நான் படிக்கணும். இவர் வந்து ஒரு யூடியூப்பும் நடத்திட்டு இருக்காரு, சேனல், யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மகளோட சேர்ந்து அவர் நடத்திட்டுருக்காரு. அதையும் நான் போய் பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும், போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைகள்லாம் இருக்கிறவங்க போய் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், குழந்தைகளும் பார்க்கக்கூடிய அளவில் அந்த சேனல் நடத்தி வந்துட்டுருக்காரு. இந்த புத்தகங்களை பற்றி தான் மெயினாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சில வந்து குழந்தைகளுக்கான படங்கள், அதை பற்றி அவர் வந்து அதில் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் போய் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பெண்மணியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபின்னாலே ஆளை விடியப்பா அப்படின்ட்டு போகிறவங்க தான் அதிகம். ஸோ இவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த புக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் படிச்சு பாருங்கள். கிண்டலில் தான் இது அவைலபிளாக இருக்குது, கிண்டலில் நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். அமேசானில் தான் நான் வந்து வாங்கி படித்தேன். ஸோ இப்பயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மிளா. பை.